வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரொம்ப பெருசாக இருக்கிற நண்டுகளையும் இறால்களையும் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்றத இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நண்டுகளை எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ஃபுல்லாக சுத்தமாக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெளிவாக காட்ட போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் இது வரைக்கும் நண்டே செஞ்சதில்லைங்க, நண்டு எனக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணவே வராது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற நண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆற்று நண்டு. இந்த நண்டு எப்பவுமே உயிரோடவே இருக்கும். இந்த நண்டு கால்களை ஃபஸ்ட்டு உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நண்டை க்ளீன் பண்ணவே ஆரம்பிக்க முடியும். இந்த நண்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் இந்த நண்டு சாப்பிட்ருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நீங்கள் பார்க்குற இந்த நண்டு தாங்க ஆற்று நண்டு. இந்த நண்டு டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நண்டு இதுக்கு முன்னாடி யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நண்டை எப்படி க்ளீன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்தோடனையும் இந்த கயிறால் இந்த நண்டோட கால் கட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம அடித்து உடச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே இருக்க ஓடை பேத்துட்டேன்னா நண்டு இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த நண்டோட ஷார்ப்பான விரல் பகுதிகளை ஈஸியாக முறுக்கி எடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் மேலே இருந்த அந்த சின்ன சின்ன சிரம்புகளை எடுத்துட்டோம்னா அது பக்காவாக க்ளீன் ஆகிடும். அது மாதிரி இதில் எப்படி பண்ணுறாங்கன்றதை நீங்களே பாருங்கள். உயிரோடு இருக்க நண்டுகள் மட்டுமே இதை ஒரு கயிறால் காலை கட்டி வச்சுருப்பாங்க. அதுவே நம்ம கடலில் இருக்க நண்டு பார்த்திங்கன்னா அது மாட்டின உடனே கொஞ்சம் நேரம் கழித்து மீன் மாதிரியே செத்து போயிடும். அதையும் இதே போல் ப்ராசஸில் தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். அதுக்கு என்ன, காலை வந்து ஈஸியாக உடச்சிடலாம், அந்த ஓட்டையும் ஈஸியாக பேத்துட முடியும். ஆனால் பட் இந்த மாதிரி நண்டுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இது ஈஸியாக பழகிடுச்சுன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் எல்லாமே. இதுதாங்க இந்த நண்டோட மேல இருக்க அந்த ஓடு. இது கையால இழுத்து எல்லாத்தையும் பேத்துருக்காங்க. அதை பேத்த இடம் எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்க. நீங்கள் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இறால் மீனை எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்றது தான். இந்த மீன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடல் இறால் தான். இந்த இறால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இறால் நம்ம ஊரில் வெள்ளை இறால் சொல்லிட்டு சொல்லுவோம். அதிகமாக கிடைக்கிற கடலில் அதிகப்படியாக வளரக்கூடிய ஒரு இறால் என்ன, இந்த மாதிரி இறாலாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு கிலோ 400 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்கு மேலேயே போகும். கிடைச்சா ஒரு நாளில் லம்பாக கிடைக்கும், இல்லைனா வந்து ஒன்றுமே தெம்படாது. ஒரு சீசனுக்கு மட்டுமே வர்ற இந்த இறா வந்து எப்பவுமே எல்லாருக்குமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்ட்டான இறாவாக இருக்குது. சின்ன சைஸ் இறா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டேஸ்ட் வருமானு தெரியல. இந்த மாதிரி இறால்களை குழந்தைங்களுக்கு வறுத்து கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இறால்களை எப்படி தொடர்ந்து க்ளீன் பண்ணிட்டு வராங்கன்றதை நீங்களே பார்த்துன்னு வாங்க. நாங்கள் காட்டின இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தால், அதாவது இந்த இறால்களையும் நண்டுகளையும் உங்களுக்கு க்ளீன் பண்ண தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பெருசாக இருந்திருக்காது. ஆனால் எதுவுமே தெரியாது எனக்கு, நாங்கள் புதுசாக இப்போ தான் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம். போன வார்த்தை விட்டுறது நம்ம பிள்ளைங்களுக்கு வேற அதை வேற மனசு